ஐயோ நான் மறந்தே போயிட்டேன். என் பைக்கை நான் மேலே விட்டு வந்து எடுத்து வந்துட்டேன். மாமா 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 இருங்க. இனிமே அதெல்லாம் தேவையே படாது. அப்ப நான் கம்பெனி எப்படி போறது? ஆட்டோலயா? ஆண்டி உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்க. சர்ப்ரைஸ்? ஆமா. அண்ணே வெளியே வாங்கண்ணே சொல்றேன். வாங்க சொல்றேன். வாங்கண்ணே. தம்பி என்னடா இது? ஓவரா சீன் போடுதுங்க. என் பிளான்ல இருந்து மிஸ் ஆகி சிலது நடக்குது. பாத்துக்கலாம். என்னமா இது? உனக்கு தான் தமிழ் புதுக்காராத்த. சூப்பரா இருக்கு. ஏங்க நல்லா இருக்குல்ல? ஏங்க உங்க கையால அவங்கிட்ட சாவியை கொடுங்க. இந்தப்பா புடி. உனக்கு பிடிச்ச கலர் ஏற்கனவே புக் பண்ணி வச்சிருந்தோம். காலையில கார்த்தி தான் போய் டெலிவரி எடுத்துட்டு வந்தான். ஆமா எதுக்கு மாதிரி என்னதான் பைக் இருக்குல்ல? மாமா இந்த லுக்ல நீங்க பைக்ல போனா நல்லாவா இருக்கும். ஆமாண்ணே கார்ல போனா தான் நல்லா கெத்தா இருக்கும். நீங்க சொல்ற வேலையை நான் செய்ய போறேன். எனக்கு பைக் போதுமா? எதுக்கு தேவையில்லாம செலவு பண்ணி கார்லாம் வாங்கியிருக்கீங்க? ஏண்டா வேலைக்கு போக ஆரம்பிச்சப்போ ஒரு பைக் வாங்கினேன். வண்டியை கூட மாத்தல, அதே தான் ஓட்டிட்டு இருக்க. புது பைக் கூட மாத்திக்கல. எளிமையா இருக்கிறது வேற, ஆனா அதே நேரத்துல நம்ம இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பழக்க வழக்கமும் இருக்கணும். உன் தம்பி மாதிரி நீயும் கார்ல தான் ஆபீஸ்க்கு போகணும். நம்ம வேலைக்கு ஏத்த மாதிரி நம்ம அடையாளத்தையும் மாத்திக்கணும். புரியுதா? ஏங்க அத்தை தான் சொல்றாங்கல்ல, அவங்க ஆசைப்பட்டு வாங்கி கொடுக்கறாங்க. வேணா நான் சொல்வீங்க? ஏங்க புது கார் கொடுத்தா யாரா வேணாம்னு சொல்லுவாங்களா? எனக்கெல்லாம் கொடுத்தா ஒண்ணே வாங்கிடுவேன். ஓட்ட தெரியாம காரை வச்சு என்ன பண்ணுவீங்க? தள்ளிட்டே போவீங்களா? எல்லாரும் இருக்காங்க, ப்ளீஸ் மனத்த வாங்காதமா. போடா வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. அத்தை நானும் இவர் கூட எனக்கு ஆபீஸ் போட்டுமா? அப்புறம் அவனுக்கு லஞ்ச் யார் கூட்டு போவாங்க? ஏங்க அவ புருஷன் கூட ஒன்னா புது கார்ல போனோம்னு நினைக்கிறா. ஓ அவன் ஆபீஸ்ல ஒரு பொறுப்புல உட்கார்ந்து பாக்குறதுக்கு அவளுக்கும் ஆசை இருக்கும்ல. கரெக்ட். சரஸ்வதி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கமா. வெரி குட். போயிட்டு வா சரஸ்வதி. தேங்க்ஸ் அத்தை. ஏறு ஏறு வண்டி. அப்பா நம்ம முன்னாடி போய் எல்லாரும் போயிட்டு வாடா.